ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓகேஎஸ்எஸ் ஒரு கதை சொல்லிட்டா சார் சீரீஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தர் கதையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அழகாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சேட் எண்டிங் இருக்குது, பட் ஸ்டில் அந்த சேட் எண்டிங்லேயுமே பார்த்தோம்னா ரொம்ப அழகாகவும் ஒரு பக்குவம் அடைவதற்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி அந்தோட எண்டிங்கை முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த கதை. ஸோ புத்தர்னுடைய கதை, ரைட். ஸோ புத்தர் வந்து அவருடைய சீடர் படையோட அல்பி நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு வந்துட்டுருக்காராம். அப்போது மக்கள் எல்லாருமே புடைசூழ வந்து அவர் வந்து வரவேற்று வணங்கி எல்லாம் நிற்கிறாங்க. புத்தர் வந்து ஒரு இடத்துல போய் அமர்ந்துட்டு மக்களுக்கு வந்து இந்த அறிவு போதனை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் வந்து என்றைக்குமே இந்த உலக வாழ்க்கையும் இதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியில் மட்டுமே என்றைக்குமே நிலைச்சு நின்றுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளை விட்டு ஒரு கட்டத்தில் நம்ம விட்டு போகக்கூடியது தான். அந்த வாழ்வு மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறது ஒரு அறியாமையது. ஸோ மரணம் அப்படிங்கிறது ஒன்று தான் என்றைக்குமே நித்தியமானது. பிறந்த ஒரு உயிர் எப்படி இருந்தாலும் இறந்தே தீரும். அதனால் அந்த மரணமும் எப்போ வரும் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கும், அடுத்த நொடியில் இருப்போமா, இல்லை இன்னும் 100 வருஷம் கழிச்சிரு வரைக்கும் இருப்போமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் அந்த மரணம் அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே ஏற்றுக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் வேணும். எப்போ எந்த ஒரு மனிதன் வந்து இந்த மரணத்தை வந்து ஏற்றுக்கிறானோ, ஆமாம் நான் சத்து தான் போகிறேன் அதனால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தை அடையிறானோ, அந்த ஒரு ஆன்மா என்றைக்குமே நித்தம் சுகமாகவும் அமைதியாகவும் அவனால் இருக்க முடியும். ஸோ இதை வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போதனைகளை கொடுக்குறார். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. யார் மனதில் இது பதிஞ்சதோ பதியிலையோ, ஒரு நெசவாளரனுடைய ஒரு மகள், அந்த பெண்ணினுடைய மனதில் இது வந்து ரொம்ப ஆழமாக இந்த வார்த்தைகள் பதிஞ்சிருது. அப்போது அந்த கூட்டம் அதுக்கப்புறம் அப்படி கலைஞ்சு போயிடுது. புத்தரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாருன்னு பாருங்களேன். அப்போ இந்த நெசவாளியினுடைய பெண்ணுக்கு வந்து அந்த நினப்பாகவே இருக்குது. அப்போ மரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்பவுமே வரக்கூடியது தானா, அப்போ இதை நினச்சி நம்ம பயப்பட்டு ஒரு பயனுமே இல்லையே, எப்போ வரப்போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்பொழுது அதை எத்தனை தடவை தான் அதை நினச்சிட்டே இருக்கிறது. அதனால் இருக்கிற நேரத்தை மகிழ்ச்சியாகவும் சரியான வாழ்க்கை முறையோடு வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தெளிவான ஒரு பக்குவத்திற்கு அந்த பெண் வந்துடுறா. சின்ன வயசு பெண்ணு தான். அப்போது அந்த ஒரு ஞான நிலை வந்த நொடிப்பொழுதுலேருந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை முறையும் அந்த பெண் வாழ்க்கையை அணுகக்கூடிய முறையும் கம்ப்ளீட்டாக அப்படியே மாறிடுது. அந்த பெண் வந்து நித்தம் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவுமே இருக்கா. அவளுக்கு வந்து பெரிய சாதனைகள் செய்கிற அளவுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன்னா ஒரு ஏழை குடும்பம், நெசவாளி குடும்பம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தன்னுடைய தகப்பனாருக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் வேலை வந்து நிறச்சி வீடு நிறச்சி வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பெருசாக புதுசாக தேடி படிச்சுக்கிறதுக்கோ இல்லை பெரிய பெரிய சாதனைகள் செய்கிறதுக்கெல்லாம் அந்த பெண்ணுக்கு வாய்ப்புகள் அமையலை. அதாவது இப்போ நம்ம யோக முறைகள், வாசி யோகம் அப்படி இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அதற்கு வாய்ப்பு அமையல. ஆனால் மனதளவில் அந்த பெண் வந்து பக்குவம் அடைஞ்சிட்டான். இப்படியே காலம் உருண்டு போகுது. புத்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆசை, பட் ஆப்வியஸ்லி பார்க்க முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. 3 வருட காலம் கழியுது. மறுபடியும் அந்த அல்பி நகரத்திற்கு புத்தர் வர்றார். இப்படி புத்தர் வர்றார், புத்தர் சொன்ன உபதேசங்களை ஆரம்பிச்சிட்டார், மக்கள் அதை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியும். போகணும்னு ஆசையும் இருக்குது. போக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியல. காரணம் என்னென்னா, வீட்டில் வந்து அந்தளவுக்கு பணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அவளுடைய மன வருத்தம் தாங்கவே முடியல. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த 3 வருட காலங்கள் வந்து புத்தரை நினச்சே அந்த ஒரு அமைதியான அந்த மனோநிலையில் இருந்தால் பார்த்தீங்களா, இதுவே வந்து மனிதர்களுக்கு எப்பவுமே ஒரு விதமான சக்தியை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். அதன் வகையில் பார்க்கும்பொழுது அந்த பெண் அமைதியாக உட்கார்ந்துட்டு கண்ணை மூடி புத்தரை நினைக்கிறா. புத்தருக்கு வந்து புத்தரனுடைய காட்சி வந்து அவள் கண்ணுக்கு தெரியுது. அவர் அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய போதனைகள் அவள் காதுக்கு கேட்குது. ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து உட்காந்துட்ருக்கா. திடீர்னு அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி அவங்க அப்பாவுனுடைய சத்தம் கேட்குது. என்னென்னா, அம்மா, ஒரு அவசர வேலை நிமித்தமாக நான் வந்து நம்ம கடைக்கு போகிறேன். நமக்கு இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும். ஸோ அந்த துணியை வந்து 1/4 பங்கு நெஞ்சு வச்சுட்டேன், மீதியை நெஞ்சிட்டு அதை நீ வந்து கடைக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த போதனைகளை கேட்க முடியாமல் போகுதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனக்குமுறல் அந்த பெண்ணுக்கு இருந்தாலும் கூட தகப்பனுடைய பேச்சை தட்ட முடியாது. அதனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த போதனைகளை தொடர்ந்து கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆசையும் அந்த பெண்ணுக்கு. அதனால் வேக வேகமாக வேலையை முடித்து துணியெல்லாம் மடித்து எடுத்து அந்த கூடையில் போட்டுட்டு கடை தெருவுக்கு போகிறான். கரெக்டாக கடை தெருவுக்கு போகும்பொழுது மக்கள் கூட்டம் நிறைய இருக்கிற இடத்த பார்க்குறா. என்னன்னு போய் பார்க்கும்பொழுது புத்தர் வந்து அங்கே நடுவில் அமர்ந்திருக்கார், கண்ணை மூடி உட்கார்ந்துட்டுருக்கார். அவரும் எதுவும் பேசலை, அவரை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தாரும் எதுவுமே பேசலை. அந்த இடத்துல நிசப்தமாக இருக்குது, எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்குது அந்த இடம். அப்போது இதை பார்த்தோன்னே அந்த தேஜஸ், அந்த உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஒளி வந்து இவனால் அமைதியை இருக்கவே முடியல. கூடை கீழே வச்சோன்னே மடமடான்னு ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்கிடுறான். அப்போது அவர் மெல்லமாக அந்த கண்ணை திறந்து பார்க்குறார்.
அந்த அமைதியை குலைக்கிற மாதிரி அவரே வந்து பேச ஆரம்பிக்கிறார். எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்டோன்னே அந்த பெண் வந்து தெரியாது அப்படின்னு பதில் சொல்கிறான். எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்பொழுது தெரியாது அப்படின்னு பதில் சொல்கிறான். உனக்கு தெரியாதா அப்படின்னொன்னே தெரியும் அப்படிங்கிறான். தெரியுமா அப்படின்னொன்னே தெரியாது அப்படிங்கிறான். இப்படி அவர் கேட்ட கேள்விக்கு இந்த பெண் வந்து இப்படி பதில் சொல்லும்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு வந்து பயங்கர கோபம். அவர் எவ்வளோ பெரிய ஒரு மகான், அவர் கேள்வி கேட்குறார், இவ வந்து முன்னுக்கு பெரு முரணாக பேசிகிட்டு இருக்காளே, ஒரு மாதிரி குதிரக்கமாக பேசுகிறாள், இவளுக்கு வந்து திமிரு பிடிச்சிருக்கு, இவளுக்கு வந்து பயங்கரமான இது, அவங்க அப்பா வந்து இவளை சரியாக வளர்க்கலை அப்படின்னு கச்சக்கச்சக்கச்சக்கச்சேன் அப்படி பேச ஆரம்பித்தேன்னு அந்த இடம் ஒரு மாதிரி சத்தமாக இருக்கும்பொழுது புத்தர் என்ன பண்ணுறாருன்னா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்குறார், நான் எங்கேருந்து வர்றேன்னு கேட்டேனே, நீ ஏன் தெரியலேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. அந்த பெண்ணு சொல்கிறா, நான் வீட்டிலிருந்து தான் வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க, அது அர்த்தம் இல்லாத ஒரு கேள்வின்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்குண்டான சரியான பதிலை நான் சொன்னேன். இந்த நெசவாளியினுடைய குடும்பத்தில் பிறப்பதற்கு முன்னதாக நான் எங்கிருந்து வந்தேன்னு நீங்கள் கேட்டீங்க, அதனால் எனக்கு தெரியாதுன்னு பதில் சொன்னேன். அடுத்த கேள்வி நான் கேட்கும்பொழுது உனக்கு தெரியாதான்னு கேட்கும்பொழுது எங்கே போக போகிறேன்னு கேட்டனே, அதுவும் தெரியாதுன்னு பதில் சொன்னியே, என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து இறந்ததற்கு பிறகு எங்கே போக போகிறேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் உண்மையாலுமே கேட்டது, இந்த இந்த இங்கே முடிச்சுட்டு நான் எங்கே போகிறேன்னு நீங்கள் இங்கே கேட்கல, அந்த இறந்ததற்கு பிறகு எங்கே போவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் அதுவும் தெரியாதுன்னு பதில் சொன்னேன். மறுபடியும் நான் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கும்பொழுது தெரியும்னு பதில் சொன்னியே, ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது இறப்பு அப்படிங்கிறது வந்து உனக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியுமான்னா, கண்டிப்பாக நான் இறந்தே தீருவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அப்படிங்கிறதுனால நான் தெரியும்னு பதில் சொன்னேன். கடைசியாக உனக்கு தெரியுமான்னு கேட்கும்பொழுது தெரியாதுன்னு பதில் சொன்னியே, ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது இறப்புங்கிறது வரும்பொழுது வருங்கிறது எனக்கு தெரிஞ்சாலும் கூட எந்த நேரத்தில் எப்படி எந்த ரூபத்தில் வருங்கிறது எனக்கு தெரியாதுங்கிறதுனால தெரியாதுன்னு பதில் சொன்னேன் அப்படின்ட்டு. இதை கேட்ட அந்த கூட்டத்தாருக்கு வந்துட்டு ஒரே ஆச்சரியம், சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட எப்படி இந்த பெண்ணுக்கு இவ்வளோ ஒரு அறிவும் ஒரு ஞானமும் வந்திருக்கு, படிப்பறிவு கூட அந்த பெண்ணுக்கு இல்லையே, அந்த பெண் யாரு கூடயும் பெருசாக பேசினதும் கிடையாது, எவ்வளோ ஒரு ஞானம் பாருன்னு அதே வசைபாடனவாய்களே வந்து பாராட்டியும் பேச ஆரம்பிச்சிருச்சு. புத்தருக்கு ஒரே சந்தோஷம், நான் கேட்ட கேள்விகளுக்கு உண்டானதுக்குண்டான சரியான பதிலை நீ சொல்லியிருக்கமா, இந்த வயசில் உனக்கு நல்லது ஒரு ஞானம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னென்னா இந்த மாதிரி ஞானம் அடைவது மட்டுமே ஒரு மனிதனுக்கு உண்டான முக்கியமான ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய நோக்கம், அதுதான் திரும்ப திரும்ப இந்த இடத்துல பிறந்து இறந்துட்டு இருக்கிறது வந்து எந்த ஒரு ஆன்மாக்கும் உண்டான ஒரு நோக்கம் கிடையாது, அதற்காக நம்ம இங்கே வருவதும் கிடையாது. யார் ஒருவன் வந்து கண்ணால் பார்க்குறான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு பார்வை இருக்குங்கிற அர்த்தம் இல்லை, யார் ஒருவன் தன்னுடைய ஞான கண்ணால் பார்க்குறானோ அவனுக்கு மட்டுமே பார்வை இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் உண்டு. அதனால் சராசரியாக இந்த உலக வாழ்க்கையில் பார்க்குறது எல்லாமே நீங்கள் சரின்னு நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம், உங்களுடைய அந்த கண்ணை மூடினாலும் உங்களுக்கு கண்ணு தெரியுதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞான பார்வையை வளர்த்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரிவர வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி, அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த பெண்ணும் தன்னுடைய அந்த கூடையை எடுத்துகிட்டு தன்னுடைய தகப்பனாரை பார்க்குறதுக்கு இங்கே போகிறான், எங்கே கடைக்கு போகிறான். என்னதான் அவளுடைய அன்றாட வாழ்க்கையின்படி அவள் வாழ ஆரம்பித்தாலுமே அவளுக்கு வந்து அந்த அந்த புத்தருடைய அந்த போதனைகளிலிருந்து அவனால் வெளியே வரவே முடியல, இருந்தாலும் அதே நினைப்போடவே அப்படி போகிறான். அந்த கடைக்குள்ளே போகும்பொழுது அவங்க அப்பா வந்து அந்த அயர்ச்சியினால் அந்த தறி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை மெதுவாக வச்சுட்டு என்ன தான் இப்படி வந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நடக்கும் தெரியுங்களா, கால் இடறி விட்டு அந்த தறி மேலே விழுந்துடுறான். தறி மேலே விழுந்தோடனே அவங்க அப்பா விருக்குன்னு அப்படி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சோன்னே தான் பெண் வந்திருக்கா தன் பெண் வந்து தவறி விழுந்துட்டாங்கிறது கூட அவர் கவனம் இல்லை, அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சோன்னே அந்த தறியை மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சோன்னே அந்த தறியில் ஒரு கத்தி மாதிரி இருந்தோன்னே அவருடைய மார்பில் ஏறிடுது. ஏறினோன்னே அந்த ரத்த வெள்ளத்தில் அப்படி கீழே விழுந்து அந்த பெண் வந்து இறந்தும் போயிடுறான். அதே இடத்துல இறந்த அந்த ஒரு பெண் பார்த்தோம்னா மலர்ந்த நிலவு போல் அவளுடைய முகம் இருந்துதான், சாந்தமாக, எந்த விதமான ஒரு பயமும் இல்லை, எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லை, எந்த ஒரு உணர்வுகளும் இல்லாமல் அந்த முகம் வந்து புதுநிலவனுடைய பிரகாசம் போல் ரொம்ப அப்படி சாந்தமாகவும் அழகாகவும் இருந்துதான். இதை வந்து அந்த பெண்ணினுடைய உணர்வு. ஆனால் அந்த தகப்பனருக்கு அப்படி தெரியுமா, தன் கையால் தன் மகள் வந்து இப்படி இறந்துட்டாளே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தம் அவர்னால் தாழ முடியாமல் அவர் என்ன பண்ணுறார், நேராக புத்தர் காலில் போய் விழுந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, நீங்கள் தான் ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும், என் மனதனுடைய வேதனை வந்து என்னால் தாங்க முடியல, அத்தனை துன்பமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய முந்தைய பிறவிகளெல்லாம் கணக்கு போட்டான்னு வச்சுக்குவேன், நீ அனுபவித்த அந்த துன்பங்கள் இருக்குது பார்த்தியா,
அது கடல் அளவு பெருசு. அத்தனை துன்பங்களை நீ அனுபவிச்சிருக்க. இந்த உன்னுடைய மகள் இறந்துட்டான்னுங்கிற கூடிய அந்த ஒரு துன்பம் இருக்கு பாரு. இத்தனை பிறவைகளில் நீ அனுபவிச்ச துன்பத்தை கூட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு துளி அளவு கூட கிடையாது. இதற்காகவா நீ வந்து இப்படி வருத்தப்பட்டு இருக்க? நடந்தது நடந்து போச்சு, நீ அதை மாத்துறதுக்கோ எதுக்கும் யாருனாலையும் முடியாது. உன்னுடைய மற்ற கடமைகள் என்னவோ அதை நீ செய்ய ஆரம்பி, வேற வழி இல்லை. அவ்வளோதான், வேற என்ன துன்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். பிறந்த ஒரு மனிதன் இறந்தே தீர்வான், அது நித்தியமாக நடக்கக்கூடியது. இது உன்னாலேயோ இல்லை யாருனாலேயோ இல்லை, அது எப்படிப்பட்ட காலத்துலேயும் ஒரு காலத்தில் நடக்கத்தான் போகுது. அதனால இத்தனை துன்பங்களை அனுபவிச்சு நீ இந்த ஒரு துன்பத்தை தாண்ட மாட்டியா? பெசாம உன்னுடைய அடுத்த கடமைகள் என்னன்னு பாருங்கும் பொழுது அந்த நெசவாளிக்கு சுருக்குன்னு அப்படிப்படுது. என்னைய வந்து அதான் இந்த இந்த மாதிரி ஒரு சிலருக்கு அந்த ஒரு ட்ரிகர் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த நெசவாளியினுடைய அந்த மனசு வந்து டப்புன்னு அந்த இடத்துல மாறுபட ஆரம்பிக்குது. எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு, இந்த உலகபந்தத்திலிருந்து விடுபட்டு வெளியவா, இந்த சுழற்சியில் இருந்துகிட்டே இருக்க வேண்டாம், இதனுடைய துன்பங்களில் இனி எத்தனை நாள் இருப்பேன்னு நீங்கள் சொல்லி என்னுடைய ஞானக்கண்ணை வந்து திறந்து விட்டீங்க. நீங்கள் வந்து எனக்கு ஞான நிலை அடைவதற்கு வழிகாட்டணும், என்னை நீங்கள் உங்களுடைய சீடராக ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா புத்தர் வந்து மன சந்தோஷத்தோடய அவரை சீடராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இது ஆக்சுவலாக எதில் இருந்து எடுத்த கதைனா பாலி திரிபிடகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஒரு கதை. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ஒரு நிலையற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது. இதில் வந்து அதிகமான பந்தங்களோ பிடிப்புகளோ கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. மரணம் அப்படிங்கிறது நமக்கு எப்போதோ ஒரு காலத்தில் வந்தே தான் தீரும் அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு ஒரு நொடிப்பொழுதையும் சரிவர நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கலாம். அந்தந்த ஒரு ஒரு நொடிப்பொழுதும் இந்த உலக வாழ்க்கை மேலே இருக்கக்கூடிய பந்தங்கள்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளிவந்து இறைவன் மேலே அந்த நாட்டத்தை செலுத்தும் பொழுது என்ன தான் மரணம் வந்தாலுமே நம்மளுடைய அந்த பிறப்பிறப்பான அந்த சுழற்சியினுடைய நீளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம வந்து அந்த முக்தியோ மோட்சமோ அடைவதற்குண்டான ஒரே வழியாக இருக்கக்கூடியது. ஸோ இதை எடுத்துக்காட்டுறதுக்காகத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து நிதருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்த பணி, நன்றி, வணக்கம்.